ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத் குடித்தா நம்ம உடம்புல சூடு அப்படியே தணிஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து சூட்டுக்கு வந்து நொங்கு தாங்க பெஸ்ட்டு. அதனால் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார் நொங்கு. நாங்கள் அந்த நொங்கை வந்து கட் பண்ணோடனே விஹான் கிட்ட எடுத்து அதை ரொம்ப ஹாப்பியாக அது என்னது அப்படின்னு, ஏன்னா இது வரைக்கும் விஹான் வந்து நொங்கு பார்த்ததே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான் அவன், இளநி நினச்சி அதை நல்லா குலுக்கி குலுக்கி இருந்தான். என் ஹஸ்பண்ட் ஒன்று கொண்டா நான் அதை கட் பண்ணி கட்டுறேன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அதை தொட்டு தொட்டு பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதோட சத பகுதிகள்லாம் எடுத்து நாங்கள் அதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா மையா அரைச்சி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அப்புறமா தேவையான சர்பத்து, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நொங்கு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முழு நொங்கை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறமா ஒன்று வந்து நம்ம வந்து சாதா நார்மல் சர்பத் செய்ய போகிறோம், நொங்கு சர்பத். இன்னொன்று பால் நொங்கு சர்பத் செய்ய போகிறோம். அதனால் ஒரு கப்பில் தண்ணியும் ஒரு கப்பில் வந்து பாலும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ரெண்டுலேயுமே ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல சர்பத்து, அதை ரெண்டையுமே ரெண்டு கப்லேயுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நொங்கை வந்து பொடி பொடி பீஸாக கட் பண்ணி அதையும் அதுக்கு இதுக்கு மேலே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சர்பத் பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நொங்கை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நொங்கு வண்டி செய்கிறதுக்காக ஒரு குச்சி எடுத்து அந்த ரெண்டு நொங்குக்கும் கேப்பில் வந்து குத்தி இது பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய ஸ்டிக் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி நம்ம தள்ளிகிட்டே போனோம்னா நொங்கு வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. இது வந்து 90s நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்களை நொங்கு வண்டி ஓட்டியிருப்போம். ஆனால் இப்போ உள்ள 2K kids பிள்ளைங்க வந்து யாருமே ஓட்டியிருக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே என் பையன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த வண்டி தள்ளினான். ஆனால் அவனுக்கு ரொம்ப வரல, அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அன்றைக்கி பூரா இந்த வண்டியை ஓட்டி ஓட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எவ்வளோ வண்டி நம்ம வாங்கி கொடுத்துருப்போம், நொங்கு வண்டி வாங்கி கொடுத்துருப்போமா பாருங்கள்.